ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது உங்கள் டாஃப் ஐஏஎஸ் அகாடமியின் தினசரி நடப்பு நிகழ்வுகள். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் இருந்தும் ஈவினிங் டைமில் டெஸ்ட் நடைபெறும். நம்மளுடைய டெலகிராம் டாஃப் சேனலில் மறக்காமல் லிங்கு ஈவினிங்கில் பதியப்படும். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இந்த வீடியோவினுடைய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இரவு நேரத்தில் இதுக்குண்டான இந்த டெஸ்ட்டுக்குண்டான லிங்க் பதியப்படும். மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள், கவனமாக வீடியோவை பாருங்கள். ரைட், நம்ம இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய செய்தி பார்த்திங்கன்னு சொன்னால், பால்கன் ரக கண்காணிப்பு கருவிகள். அதாவது இந்த பால்கன் ரக கண்காணிப்பு கருவிகளை நாம் இஸ்ரேல் நாட்டிலிருந்து வாங்குவதற்கு மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த பால்கன் ரக கருவிகள் எங்கேருந்து வாங்கப்பட இருக்குன்னு சொன்னால், இஸ்ரேலிருந்து வாங்கப்பட இருக்குது. இந்த கண்காணிப்பு கருவிகளுடைய மிக முக்கியமான பயன் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால், அதாவது நம்மளுடைய அண்டை நாடுகள் பாகிஸ்தான், சீனா, நேபாளம் போன்ற அண்டை நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த அண்டை நாடுகளுடைய எல்லையை நம்ம கடக்காமலேயே, அதனுடைய எல்லைப்புறங்களை நம்ம கடக்காமலேயே அந்தந்த நாடுகள் தங்களுடைய எல்லைப்புறத்தில் எந்த அளவுக்கு போர்க்கருவிகளை பதுக்கி வச்சுருக்கிறாங்க, போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டு இருக்குது, அவங்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்குது, இது சம்பந்தப்பட்ட தகவல்களை நாம் ரகசியமாக தெரிந்து கொள்வதற்கான ஒரு கண்காணிப்பு கருவி தான் என்னன்னு சொன்னால் இந்த பால்கன் ரக கண்காணிப்பு கருவி. ஏற்கனவே நாம் இஸ்ரேல் நாட்டிலிருந்து இதுக்கு முன்னால் இதே மாதிரியான 2 கருவிகளை வாங்கியிருக்கிறோம். தற்சமயம் அது ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட போர் விமானங்களில் பயன்படுத்தப்பட்டு வருது. அதே மாதிரி இப்போ நம்ம மேலும் 2 ரக பால்கன் ரக கருவிகளை இஸ்ரேல்டேருந்து வாங்க போகிறோம். ஏற்கனவே நமக்கும் சீனாவுக்கும் இடையில் கிழக்கு லடாக் பகுதியில் ஒரு பதட்டமான சூழல் நிலவுறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த பதட்டமான சூழ்நிலையில் எல்லைப்புறங்களை கண்காணிப்பதற்காக இந்த பால்கன் ரக கருவிகளை நம்ம வாங்க இருக்கிறோம். இந்த பால்கன் ரக கருவிகளை வாங்குவதன் மூலமாக இந்திய விமானப்படையினுடைய போர் திறன் மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. ரைட், நம்ம இந்த இடத்துல பார்த்த விஷயம் ஒன்று தான், பால்கன் ரக கண்காணிப்பு கருவிகளை இஸ்ரேல்கிட்ட இருந்து இந்தியா வாங்க இருக்கு, அதுதான் இந்த செய்தி, சரிங்களா. ரைட், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால், டிஜிஎன்சிசி அப்படிங்கிறது ஒரு மொபைல் செயலி. இந்த மொபைல் செயலி யாருக்கானது அப்படின்னு சொன்னால், என்சிசி மாணாக்கர்களுக்கான ஒரு மொபைல் செயலி. அதாவது பள்ளி கல்லூரிகள்லாம் கொரோனா காலகட்டத்தில் மூடப்பட்டிருக்குது. இதனால் என்சிசி மாணாக்கர்கள் தங்களுடைய பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிலை வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்சிசி மாணவர்கள் இணையவழியில் பயிற்சிக்கான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த செயலி அறிமுகம் செய்யப்பட்டிருக்குது. இந்த செயலியை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் வெளியிட்டார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது நம்ம வழக்கம் போல் ஸ்கூலில் படிக்கும்போது, காலேஜில் படிக்கும்போதெல்லாம் பார்த்துருப்போம், நாமளே ஒரு சில நேரங்களில் என்சிசியில் இருந்திருக்கலாம், இல்லை நம்மளுடைய நண்பர்கள்லாம் என்சிசியில் இருந்திருப்பாங்க. வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ காலையில் சீக்கிரமாகவே வந்து பரேடெல்லாம் மேற்கொள்வாங்க. என்சிசியில் துப்பாக்கி சுடுதல் இந்த மாதிரியான பல்வேறு பயிற்சிகள்லாம் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணால் பார்த்துருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான நிகழ்வுகள் தற்சமயம் நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லை, காரணம் கரோனா. அதனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற முடியாமல் ஒரு தடைப்பட்ட சூழ்நிலை நிலவக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்சிசி மாணாக்கர்கள் தங்களுடைய பயிற்சிகளை இல்லத்தில் இருந்தே இணையவழி மூலமாக பயிற்சி மேற்கொள்வதற்கான ஒரு செயலியாக தான் இந்த செயலி வெளியிடப்பட்டிருக்குது. இந்த செயலியில் என்சிசியினுடைய பாடத்திட்டம், அதில் பயிற்சிக்கப்படக்கூடிய பயிற்சிகள், மேலும் மாணாக்கர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், அதற்கான பதில்கள், இந்த மாதிரியான பல்வேறு சிறப்பம்சங்கள் இந்த மொபைல் செயலியில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அப்போ நாம் இந்த இடத்துல பார்த்த விஷயம் ஒன்று தான், என்னன்னு சொன்னால், என்சிசி மாணாக்கர்களுக்காக ஆன்லைனில் வீடுகளில் இருந்தே பயிற்சி மேற்கொள்வதற்கான ஒரு இணையவழி செயலி ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. வெளியிட்டவர் யாருன்னு சொன்னால், மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங். செயலினுடைய பெயர் என்னன்னு சொன்னால், டிஜிஎன்சிசி. ரைட், அடுத்து நாம் ஒரு நபரை பார்க்க இருக்கிறோம். அதாவது நேற்றைய தினம் காலமான ஒரு மிக முக்கியமான ஒரு நபர், உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக பணியாற்றிய மேதகு நீதிபதி ஏ.ஆர். லட்சுமணன் நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாயிட்டார். தமிழ்நாட்டை சார்ந்த நபர் இவர். தமிழகத்திலிருந்து உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றிய முதலாவது தமிழ் நீதிபதி அப்படிங்கிற பெருமை யாருக்கு உண்டுன்னு சொன்னால், ஏ.ஆர். லட்சுமணனுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் ஏ.ஆர். லட்சுமணன் பார்த்திங்கன்னு சொன்னால், ராஜஸ்தான், ஆந்திரா போன்ற மாநில உயர்நீதிமன்றங்களுடைய தலைமை நீதிபதியாகவும் பொறுப்பு வகிச்சிருக்கிறாரு.
அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக 2002 2007 வரைக்கும் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றியிருக்கிறாரு. உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றிய முதலாவது தமிழ் நீதிபதி யாருன்னு சொன்னால் அது ஏஆர் லட்சுமணன், அந்த பெருமைக்கு சொந்தக்காரர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்ட ஆணையத்தினுடைய தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறாரு. 2006 2009 வரைக்கும் சட்ட ஆணையத்தில் தலைவர் பொறுப்பில் இருந்திருக்கிறாரு. இவர் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல மிக முக்கியமான வழக்குகளில் தீர்ப்பெல்லாம் வழங்கியிருக்கிறாரு. அதில் குறிப்பிடும்படியான ஒரு வழக்கு என்னன்னு சொன்னால் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதற்கான தடை உத்தரவு வழங்கின நீதிபதி யாருன்னு சொன்னால் திரு ஏஆர் லக்ஷ்மணன் தான். அதே மாதிரி முல்லை பெரியார் அணை பிரச்சனையில் தமிழக அரசு சார்பில் பிரதிநிதியாகவும் செயல்பட்டவர் இவர் தான். அதே மாதிரி காவிரி நதிநீர் ஆணையத்திலையும் முக்கியமான பங்களிப்பு இவருடையது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது பொதுமக்களுக்கான பல நலன் தரக்கூடிய பல்வேறு வகையான தீர்ப்புகளை வழங்கின ஒரு மிக முக்கியமான நீதிபதி தான் யாருன்னு சொன்னால் ஏஆர் லக்ஷ்மணன். நேற்றைய தினம் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாயிட்டார். ரைட், அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசியில் இருக்கக்கூடிய மாண்டுவாடிக் அப்படிங்கிற ரயில் நிலையத்தினுடைய பெயரை மாற்றம் செய்வதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அதாவது இந்த ரயில் நிலையம் வாரணாசியில் இருக்குது, அதனுடைய பேர் மாண்டுவாடி. இந்த ரயில் நிலையத்துடைய பெயர் எப்படி மாற்றப்பட இருக்குன்னு சொன்னால் பனாரஸ் ரயில் நிலையம்னு மாற்றப்பட இருக்குது. பனாரஸ் அதாவது மாண்டுவாடிக் அப்படிங்கிற ரயில் நிலையம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்படுதுன்னு சொன்னால் பனாரஸ்னு பெயர் மாற்றம் செய்யப்படுது. இந்த பெயர் மாற்றத்திற்கான உத்தரவுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. கூடிய விரைவில் மாண்டுவாடிக் ரயில் நிலையம் பனாரஸ் அப்படிங்கிற புதிய பெயரில் அழைக்கப்பட இருக்கிறது. ரைட், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜார்க்கண்ட் மாநில அரசாங்கம் அந்த மாநிலத்திற்குன்னு சொல்லி புதிய ஒரு அரசு சின்னத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது லோகோ, சரிங்களா, அந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லி ஒரு புதிய லோகோ ஒன்று டிசைன் பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த லோகோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் இந்திய அரசாங்கத்தினுடைய தேசிய சின்னம் இடம்பெற்றிருக்கும். அதை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் செறிவான பல வட்டங்கள் இடம்பெற்றிருக்கும். அதாவது நடுவில் அந்த தேசிய சின்னம் அந்த எம்ப்ளம் இருக்கும், அதை சுற்றி 2-3 சர்க்கிளில் செறிவான வட்டங்கள் இருக்கும். இந்த செறிவான வட்டங்கள் எதை குறிக்குதுன்னு சொன்னால் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய இயற்கை வளத்தையும் கலாச்சார பெருமையும் குறிக்கக்கூடிய வகையில் இந்த செறிவான வட்டங்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த செறிவான வட்டங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாநிலத்தினுடைய விலங்கான யானையும் அந்த மாநிலத்தினுடைய மலரான பலாச மலரும் இடம்பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அப்போது ஜார்க்கண்ட் மாநில அரசாங்கம் தன்னுடைய மாநிலத்துக்குன்னு சொல்லி புதிதாக ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த லோகோ எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் இந்திய அரசாங்கத்தினுடைய தேசிய சின்னம் அதனுடைய நடுவில் இடம்பெற்றிருக்குது. அதை சுற்றி ஒரு சில வட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது, செறிவான வட்டங்கள். இந்த வட்டங்கள் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய இயற்கை வளம் கலாச்சார பெருமை பறைசாற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வட்டங்களுக்குள்ளே என்ன அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய மாநில விலங்கான யானையும் அதே மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய மலரான பலாச மலரும் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம், கிளீன் பிளேட் கேம்பெயின் 2.0 எந்த நாட்டினுடைய விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படின்னு சொன்னால் சீனாவினுடைய விழிப்புணர்வு பிரச்சாரம். அதாவது பொதுமக்கள் உணவை வீணாக்குவதை தவிர்ப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு திட்டம் தான் இந்த திட்டம். ஏற்கனவே கடந்த 2013 இந்த திட்டம் சீனாவில் நடைமுறையில் இருந்துச்சு. மீண்டும் இப்போ கரோனா காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான இக்கட்டான சூழ்நிலையில் திரும்பவும் மக்கள் மத்தியில் உணவு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு, அதாவது உணவை வீணாக்குவதை தவிர்ப்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கிளீன் பிளைட் கேம்பெயின் அப்படிங்கூடிய இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சீன அரசாங்கம் தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தால் நடைபெறக்கூடிய விழாக்களில் விருந்துகளை கட்டுப்படுத்துவது தான் இதனுடைய மிக முக்கியமான நோக்கம். உணவு வீணாவதை தவிர்ப்பதற்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் என்னன்னு சொன்னால் கிளீன் பிளைட் கேம்பெயின் 2.0 எந்த நாடு அப்படின்னா சீனா. ரைட், அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஎன்எஸ் விராத் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய முன்னாள் விமானம் தாங்கி போர் கப்பல், உலகத்திலேயே மிக நீண்ட காலம் கப்பல் படையில் பணியாற்றிய கப்பல் அப்படிங்கிற பெருமை யாருக்கு உண்டுன்னு சொன்னால் ஐஎன்எஸ் விராத்துக்கு உண்டு. இந்த ஐஎன்எஸ் விராத்தினுடைய பழைய பெயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்எம்எஸ் ஹெர்மல் அப்படிங்கிறது தான் இந்த ஐஎன்எஸ் விராத்தினுடைய பழைய பெயர். 1959 ஆண்டிலேயே இது
கப்பல் படையில் இணைத்து கொள்ளப்பட்டிருக்குது. ஆனால் இந்தியா இந்த கப்பலை வாங்கினது எப்படின்னு சொன்னால் 1986 1986 இந்தியா வாங்கி தன்னுடைய கப்பல் படையில் இந்த கப்பலை இணைச்சிக்கிடுச்சு. அப்போந்தான் இதனுடைய பெயர் என்னவாக மாற்றப்பட்டுன்னு சொன்னால் INS விராத்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலே இந்திய கப்பல் கடையில் பணியாற்றி இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோராயமாக 600,000 மைல்கள் கடல் பிரயாணம் மேற்கொண்டிருக்குது. இது பலமுறை உலக சுற்றி வருவதற்கு சமமானது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த போர்க்கப்பல் 2017 அப்புறமாக இந்திய கப்பல் படையிலிருந்து விலக்கிக் கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமாக, அதாவது இந்த கப்பலுக்கு ஓய்வளிக்கப்பட்டதுக்கு அப்புறமாக, இது ஒரு சில மாநில அரசாங்கங்கள் வாங்கி மியூசியமாக பயன்படுத்தலான்னு முடிவு பண்ணியிருந்தாங்க, மகாராஷ்டிரா அண்ட் ஆந்திரா. ஆனால் அதற்குண்டான திட்டங்கள் சரியாக நடைமுறைப்படுத்தப்படாத காரணத்தினால தற்சமயம் இந்த INS விராத் அப்படிங்கிற இந்த போர்க்கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத் மாநிலத்தில் உள்ள ஆலங் கப்பல் உடைக்கும் தளத்தில் உடைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது உலக வரலாற்றிலேயே மிக நீண்ட காலமாக கப்பல் படையில் பணியாற்றிய ஒரு போர்க்கப்பல் அப்படிங்கிற கின்னஸ் ரெக்கார்டு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னால் INS விராத் கிட்ட தான் இருக்குது. இந்த INS விராத் அப்படிங்கிற போர்க்கப்பல் தற்சமயம் உடைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே செய்தி. எங்கே உடைக்கப்பட இருக்குது அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆலங் கப்பல் உடைக்கும் தளத்தில் இது உடைக்கப்பட இருக்குது. இதை ஒரு சில மாநில அரசாங்கங்கள் மியூசியமாக பயன்படுத்த முயற்சி மேற்கொண்டாங்க. அந்த முயற்சி பலனளிக்கலை. கடைசியில் கப்பல் என்ன செய்யப்பட இருக்குது? உடைக்கப்பட இருக்குது. ரைட். இறுதியாக நம்ம பார்க்கக்கூடிய மற்றும் ஒரு செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் 41வது GST கவுன்சில் கூட்டம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்று பல்வேறு மாநிலங்களை சார்ந்த நிதியமைச்சர்கள் அதிகாரிகள் எல்லாருமே இந்த GST கவுன்சில் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த GST கவுன்சில் கூட்டத்தில் மிக முக்கியமான முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்குது. அதாவது மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கம் தர வேண்டிய GST தொகை இருக்கு இல்லையா, அந்த வருவாய் இழப்பை ஈடுகட்டக்கூடிய அந்த தொகையை தற்சமயத்தில் தர முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்திய அரசாங்கம் இருக்குது. காரணம் கொரோனா காலகட்டம். கொரோனாவுக்கு முன்னாலே இந்திய பொருளாதாரம் ஒரு சரிவில் தான் இருந்துச்சு. இப்போ மேலும் ஒரு சரிவில் இருக்குது. நம்ம நேற்றைய தினத்தில் கூட பார்த்துருப்போம், இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி -4.5% போகும்னு சொல்லி RBI சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கத்தால் மாநில அரசாங்கங்களுக்கு தரப்பட வேண்டிய அந்த வருவாய் GST வருவாய் இழப்பை ஈடுகட்டுவதற்காக ரெண்டு மிக முக்கியமான திட்டங்களை மத்திய நிதியமைச்சர் அறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஒன்று என்னன்னு சொன்னால் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட மாநில அரசாங்கங்கள் கடன் வாங்குவது, மற்றும் ஒன்று சந்தையில் கடன் வாங்குவது அப்படிங்கிற ரெண்டு மிக முக்கியமான திட்டங்களை சொல்லி 7 நாளைக்குள்ள முடிவெடுக்குமாறு மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கம் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. இது இந்த ஆண்டு முழுவதும் இந்த மாதிரியான திட்டம் செயல்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இறுதியாக மற்றொரு செய்தி, நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறாங்க. என்ன தீர்ப்பு அப்படின்னு சொன்னால், அதாவது மாநில அரசாங்கங்கள் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் உட்பிரிவினருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம், அது செல்லும் அப்படிங்கிற தீர்ப்பை நேற்று உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது மாநில அரசாங்கங்கள் தங்களுடைய மாநிலத்தில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் உள் பிரிவினருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கலாம் அப்படிங்கிற தீர்ப்பை நேற்றைய தினம் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. ரைட். நம்ம திரும்ப ஒரு ரீகேப் பார்த்துருவோம். ரைட். நம்ம முதல்ல பார்த்த செய்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் பால்கன் ரக கண்காணிப்பு கருவிகளை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்கியிருக்குன்னு சொன்னால் இஸ்ரேல்கிட்டருந்து 2 கருவிகளை வாங்கியிருக்குது. எல்லைப்புறங்களை கடக்காமல் நம்மளுடைய எல்லையில் அண்டை நாடுகள் என்னென்னமான மாதிரியான பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த கண்காணிப்பு கருவிகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்து NCC மாணாக்கர்கள் வீட்டில் இருந்து ஆன்லைன் மூலமாக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான ஒரு இணையவழி பயிற்சிக்கான ஒரு செயலி ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது. வெளியிட்டவர் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங். செயலினுடைய பெயர் DGNCC. அடுத்த செய்தி நாம் என்ன பார்த்தோன்னு சொன்னால், உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய மேதகு நீதிபதி AR லட்சுமணன் உடல்நலக்குறைவு காலமாக காலமாயிட்டார். தமிழ்நாட்டை சார்ந்த உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி முதலாவது நீதிபதி அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரர். பொது இடங்களில் புகைப்பிடித்தல் கூடாது அப்படிங்கிற தீர்ப்பு வழங்கிய ஒரு அற்புதமான நீதிபதி தான் யாருன்னு சொன்னால் AR லட்சுமணன். அடுத்து மத்திய உள்துறை அமைச்சகம் வாரணாசியில் இருக்கக்கூடிய மாண்டுவாடிக் அப்படிங்கிற ரயில் நிலையத்தோட பெயரை பனாரஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்வதற்கு முடிவு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசாங்கம் தன்னுடைய மாநிலத்துக்குன்னு சொல்லி புதிய சின்னம் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த சின்னத்தில் தேசிய சின்னமும் அதை சுற்றி செறிவான வட்டங்களும் இருக்கும். செறிவான வட்டங்கள் அந்த மாநிலத்தினுடைய கலாச்சார பெருமையும் இயற்கை வளத்தையும் குறிக்கும். அந்த செறிவான வட்டங்களுக்குள்ளே அந்த மாநிலத்தினுடைய மாநில விலங்கான யானையும்
மாநில மலரான பலாச மலரும் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து உணவு வீணாவதை தடுப்பதற்காக குறைப்பதற்காக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக கிளீன் பிளைட் கேம்பெயின் 2.0 அப்படிங்கிற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை சீன அரசாங்கம் தொடங்கியிருக்கிறாங்க. அடுத்து உலகிலேயே மிக நீண்ட காலம் கப்பல் படையில் பணியாற்றிய பெருமைக்குரிய INS விராத் கப்பல் உடைக்கப்பட இருக்குது. குஜராத்தில் இருக்கக்கூடிய ஆலங் கப்பல் உடைக்கும் தளத்தில் இது உடைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். 41st GST கவுன்சில் கூட்டம் மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி காட்சி மூலமாக நடைபெற்று அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நாங்கள் நடப்பு நிகழ்வுகளோடு சேர்ந்து ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்கள், ஆளுநர்கள், பல்வேறு பதவிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் இவங்களெல்லாம் நாம் அப்பப்போ அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது மிகச்சிறந்தது. WHO தலைவராக யார் இருக்கா, இயக்குனர் ஜெனரலாக யார் இருக்கிறா, இந்த மாதிரியான நிறைய தகவல்களை நாம் தினசரி பத்திரிகை படிக்கும்போது இதையும் சேர்ந்து தெரிந்து கொள்வது நல்லது. ரைட், வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வும் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. இன்று ஈவினிங் நடைபெறக்கூடிய தேர்வில் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.